திசைகள். இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களை குற்றுயிரும் குறையுயிருமாக்கிய நீண்ட நெடும்போர் நின்ற போதிலும் அது கொடுத்த வலியிலிருந்து மக்களால் முழுமையாக மீள முடியவில்லை. சமூக பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல மேல்நோக்கி வளரும் முனைப்பில் உள்ள யாழ்ப்பாண மக்களை அதிகரித்து வரும் சமூக வன்முறைகளும் போக்குவரத்து விபத்துக்களும் இன்னபிற காரணிகளும் அச்சத்துக்குள்ளாக்கி வரும் நிலையில் 24 ஆண்டுகளுக்கு பின்னர் பவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி நீட்டப்பட்ட ரயில் பாதைகளும் அதன் வழியே பயணிக்கும் ரயில் போக்குவரத்துகளும் தொடங்கப்பட்டன. யாழ்ப்பாண மக்களுக்கு ரயில் போக்குவரத்துகள் அத்தியாவசியமான சேவையான போதிலும் அரசியல் நோக்கம் கருதி அவசர கதியில் தொடங்கப்பட்டதனால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஓமந்தையிலிருந்து காங்கேசந்துறை வரைக்குமான ரயில் தண்டவாள பாதையில் குறுக்கறுத்து செல்லும் வீதிகளில் பாதுகாப்பு ரயில் கடவைகள் இல்லாமையினால் மக்களின் உயிர்களை காவு கொள்ளும் விபத்துக்கள் மற்றும் அதன் பாதிப்புகள் இவ்வார திசைகளின் பேசுபொருளாய் அமைகின்றது. இரண்டாயிரத்து 2012 சனத்தொகை கணக்கெடுப்பின்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் 583,378 பேர் வாழ்வதாக கூறப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக கல்வியில் உயரிய நிலையும் அதிகூடிய பெறுபவர்களையும் கொண்ட மாவட்டமாக இது விளங்குகின்றது. அரச தனியார் துறை தொழில்கள், விவசாயம், வியாபாரம், கடற்தொழில் என பல்வேறு துறைகளிலும் தொழில் வாய்ப்புகளை மேற்கொள்ளும் மக்கள் அவற்றின் மூலம் பெறப்படும் வருவாயினை கொண்டு தமது அன்றாட வாழ்க்கையினை நடத்துகின்றனர். இந்து சமுத்திரத்தின் முத்து அல்லது மாங்காய் தீவு என போற்றப்படும் இலங்கையின் வடபுலத்தே மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி தரை நிலத்துடன் இணைந்ததனால் குடாநாடு என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் தலைநகர் கொழும்பு மற்றும் ஏனைய இடங்களுக்கு தமது தேவைகளின் நிமித்தம் சென்று வருவதற்கு பேருந்துகள், மோட்டார் வாகனங்கள், ரயில் சேவைகள் என்பவற்றின் மூலம் சென்று வருகின்றனர். பொதுவாக இந்த ஓமந்தைக்கு இங்கால இந்தியன் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பாதை 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலதிகமாக செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றதால் இந்த கடவை மூடப்பட்டவுடன் எந்த நேரத்திலும் புகையிரதம் வரக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சில எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு இங்கால வேகம் குறைவாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு தன்மையும் இருக்கிறது. அப்படி என்றல்ல, அது எந்த நேரத்தில் எந்த வேகத்திலும் புகையிரதம் வரக்கூடும். ஆகவே நாங்கள் கட்டாயமாக இப்படியான சமிக்கைகள் ஒளிர்கின்ற பொழுது நிச்சயமாக எவ்வித காரணத்தை கொண்டும் நாங்கள் இதை கடப்பதை தவித்து கொள்ள வேண்டும். மற்றது இந்த புகையிரத பாதை, அதாவது புகையிரதம் செல்லுகின்ற பாதைகள் அனைத்தும் புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமானது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் புகையிரதம் அந்த புகையிரத பாதையில் தான் செல்லுது, வேற ஒரு பாதையிலையும் அது செல்கிறேன். ஆகவே நாங்கள் தான் அதை கடக்கிறோம், நாங்கள் தான் அந்த இடத்துல நடக்கிறோம். ஆகவே அதை விட்டு நாங்கள் வேற எதுவும் கதைக்க முடியாது. ஏனென்றா புகையிரதம் தன்னுடைய பாதையில தான் செல்லுது. புகையிரத விபத்தானது ஏனைய விபத்துக்களிலிருந்து வித்தியாசப்படுகின்றது. அதாவது ஏனைய விபத்துக்கள் வந்து வீதிகளில் இடம்பெறுகின்றது. அந்த வீதிகள் வந்து மக்களுக்கு போக்குவரத்துக்கு சொந்தமான வீதி. ஆனால் புகையிரத செல்லுகின்ற பொழுது புகையிரத கடவையில் நடக்கின்ற விபத்து அனைத்தும் நாங்கள் புகையிரதத்துக்குரிய சொத்துக்குள் சென்ற பின்னர் தான் அந்த விபத்து நடக்கின்றது. அந்த விபத்தில் நாங்கள் புகையிரத்தினையோ அல்லது புகையிரத்தினை ஓட்டுகின்ற புகையிரதன சாரதியையோ பிழை கூட முடியாது. அல்லது அந்த புகையிரதத்தை நிப்பாட்டுவதற்காக வைத்திருக்கின்ற சிக்னல்கள், வெளிச்சங்கள் அல்லது புகையிரத கடவைகள் தொடர்பில் பிழை சொல்ல முடியாது. ஏனெனில் அந்த விபத்து எங்கு ஏற்படுத்தப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்தால் புகையிரத கடவையினுள் தான் அந்த விபத்து ஏற்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு புகையிரத கடவையினுள் அந்த விபத்து ஏற்படுகின்ற பொழுது அது புகையிரத நிலையத்துக்குரிய சொத்து, புகையிரத நிலையத்துக்குரிய சொத்தினுள் நாங்கள் செல்கின்றோம். அந்த இடத்தில் நிச்சயமாக எங்களில் தான் முழு பிழையும் இருக்கின்றது. யாழ்ப்பாண மக்களின் போக்குவரத்தினை இலகுபடுத்தவும் வருமானத்தினை பெற்றுக்கொள்ளவும் கடந்த 1956 தொடங்கப்பட்ட யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து சேவைக்கு யாழ்தேவி புகையிரதம் என பெயரிடப்பட்டது.
நீராவி இயந்திரத்தில் இயங்கிய ரயில்கள் புகையை கக்கியபடியே பயணித்ததனால் புகையிரதம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் ரயில்கள் எரிபொருளில் இயங்குகின்ற தன்மைக்கு மாற்றமிட்ட போதிலும் புகையிரதம் என்ற பெயர் மக்கள் மனதிலிருந்து மறையாத காரணத்தினால் இன்றும் இலங்கையில் ரயிலை புகையிரதம் என்றே அழைக்கின்றனர். இலங்கையில் இனமுரணுக்கு ஆயுதங்கள் வழியே பதிலிருக்க ஆரம்பித்த 1983 இருந்து 90 வரைக்கும் பல தடவைகள் யாழ் கொழும்பு ரயில் சேவைகள் விடுதலை போராட்ட இயக்கங்களினால் குண்டுகள் வைத்து தகர்க்கப்பட்டன. அமைதிப்படை என்னும் பெயரில் வந்திறங்கிய இந்திய இராணுவம் இலங்கையிலிருந்து வெளியேறிய பின்னர் அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட சமாதான பேச்சுக்கள் முறிந்து 1990 ஜூன் மாதம் மீண்டும் கடுமையான யுத்தம் ஆரம்பமானது. அதன் பின்னர் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான ரயில் பயணம் மௌனியாவுடன் நின்று போனது. 2009 ஆயுதப்பூர் முள்ளிவாய்க்காலில் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்குக்கான தரைப்போக்குவரத்து பாதைகள் தொடங்கின. இந்நிலையில் வடக்குக்கான ரயில் பாதை கட்டுமான பணிகள் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டன. தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கான ரயில் போக்குவரத்து 2014 October 13 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் தொடங்கி வைக்கப்பட்டது. அவசர அவசரமாக தொடங்கப்பட்ட ரயில் சேவையானது அவரது அரசியல் நோக்கம் கருதிய செயற்பாடாகவே பார்க்கப்பட்டது. பழையிலிருந்து காங்கேசன்துறை வரையிலான சுமார் 56 கிலோமீட்டர் தூரத்தினை கொண்ட ரயில் பாதையானது A9 பிரதான வீதி உட்பட யாழ்ப்பாணத்தின் பல முக்கிய வீதிகள் மற்றும் குறுக்கு வீதிகளுக்கு ஊடாக செல்கின்றது. சுமார் 24 வருடங்களின் பின்னர் யாழ்தேவி ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டமை முற்றுமுழுதாக ஒரு புதிய சந்ததியின் அனுபவமாக காணப்படுகின்றது. போர் முடிவடைந்த பின்னர்தான் ஒரு முன்னேற்றகரமான வழியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிக்னல்கள் விபத்துக்களை தடுக்கின்றதுக்கான வழிவகைகள் யாழ்ப்பாண பிரதான நகரமான நகரத்தில் கூட உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் வாகனங்களில் பிரயாணிக்கின்ற பொழுது கூட சிக்னலுக்காக மேலே பார்க்க வேண்டுமா என்று போக போகத்தான் அந்த பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி தான் நெடுங்காலமாக இல்லாத புகையிரதம் ஓடுகின்ற பொழுது புகையிரத கடவையில் மக்கள் செல்லுகின்ற பொழுது அந்த புகையிரத கடவையில் புகையிரதம் வருமா என்றது கூட அவர்களுக்கு போக போகத்தான் பழகின்றார்கள். சில வேளைகளில் எனக்கு கூட அதில் புகையிரதம் வரும் என்று மறந்து விடுவேன். ஏனெனில் எங்களுக்கு அது பழக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் மக்கள் அதனை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்கம் சரியான மக்களுக்கு உரிய பாதுகாப்பு முறையை சரியாக செய்யவில்லை. சன நெருக்கடி மிகுந்த பாதுகாப்பு கடவைகள் கூட அந்த பாதுகாப்பு அதாவது அதை மறைக்கக்கூடிய கேட் போடாமல் தனியாக அந்த அவர்களுடைய கலர் லைட்ஸ் சிக்னல் லைட்ஸ் அதை மாத்திரம் போட்டிருக்கின்றார்கள். மக்கள் அன்றாடம் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்ற வீதிகளை ஊடறுத்து அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையில் ரயில்கள் பயணிக்கும் போது ஏனைய வாகன போக்குவரத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் உரிய வகையில் பாதுகாப்பு கடவை அமைக்கப்படவில்லை. பாதுகாப்பு கடவைகள் ஒரு சில இடங்களில் அமைக்கப்பட்ட போதும் அவை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இயங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டும் மக்கள் மத்தியில் உள்ளது. குறிப்பாக ரயில் பாதுகாப்பு கடவையில் காவலாளிகள் சேவையில் இருப்பதில்லை என்பதும் மக்களின் மிகப்பெரிய ஆதங்கமாக உள்ளது. தற்போது யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் புகையிரத கடவைகள் பல இடங்களில் பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருக்கின்றது. இந்த புகையிரத கடவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டும். அது இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் தான் அது எல்லாம் அமைக்கப்பட்டது. இந்த கடவைகள் அமைக்கப்படும் போது அந்த இடத்தில் அந்த அவர்கள் ஒவ்வொரு பாலம் கட்டுவதாக இருந்தால் என்ன, கடவைகள் போடுவதாக இருந்தால் என்ன, அந்த இடத்து மக்களிடம் இவர்கள் எந்த ஆலோசனையையும் பெறவில்லை. ஏனெனில் அன்று அந்த புகிரத கடவை இருந்த இடங்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு மக்கள் சிரிந்து வந்துவிட்டார்கள். அவர்கள் எந்த விதமான பயமுமின்றி அதில் போனார்கள் வந்தார்கள். இதன் பின்பு புகிரத கடவை போடப்பட்டது. போடப்படும் போது அந்த அதாவது நிலமட்டத்தில் இருந்து மிகவும் உயர்த்தி போடப்பட்டது. அது ஒருவேளை இந்த மழைக்காலங்களில் வெள்ளங்கள் வந்தால் அடிபட்டு போகாமல் இருப்பதற்காக அல்லது
அதுக்கு பல விஞ்ஞான காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த இடங்களில் தற்போது போடப்பட்டிருக்கும் சிக்னல் லைட்ஸ், அதாவது அந்த அவர்களுக்கு சிவப்பு மஞ்சள் இரண்டும் தான் போடப்பட்டிருக்கின்றது, அந்த விடயம் சம்பந்தமாகவும் விழிப்புணர்வுகளும் காணாது. இந்த தற்போது முன்னர் கடவைகளுக்கு அங்கே கேட் போடுவார்கள், தற்போது பல இடங்களில் கேட் இல்லை. அந்த மக்களுக்கு அது என்ன என்பது விளங்கப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அண்மையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் விபத்திலே ஒரு படி உயர்ந்திருக்கிறேன்னு சொல்லலாம். இதற்குரிய காரணம் ரயில்வே ட்ரெயின், யாழ்ப்பாணத்தில் ட்ரெயின் வந்த பிறகு அவ்வளோ ஆக்சிடென்ட்கள் கூட நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் ரயில்வே கடவைகள் போடப்பட்டிருக்குது, ஆனாலும் சில முக்கியமான பிரதேசங்களில் இந்த கடவைகள் இல்லை. கச்சேரி நல்லூர் ரோட் வீதியை பொறுத்தவரை நடந்த அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்தில் கடவை இல்லை. அதுக்குரிய நடவடிக்கையை இன்னும் இன்று வரை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. என்ன காரணம் எங்களுக்கு புரியவில்லை. லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணது வந்து நாங்களும் என் ஃப்ரெண்டோட அண்ணா அவராலும் இன்னும் 3 பேர் போனாங்க. அந்த காரில் வந்து மொத்தமாக போனது 4 பேர். அதில் எங்களுக்கு பெருமதியான உயிரொன்று இல்லாமல் போனது, எங்களை விட்டு விலகி போன 4 நவம்பர் 21ஆம் தேதி. இந்த இடத்துலாம் அடிபட்டது. இந்த இடத்த இதுவரை காலமுமே இன்னுமே 21ஆம் தேதி பிறகு இன்னும் கோட்ஸால் கூட ஓடர் போடப்பட்டது ரயில்வே ட்ராக் பாதுகாப்பு கடை போட சொல்லி. ஆனால் இதுவரை காலமும் இன்னும் ஆக்சிடென்ட் நடந்து 3 மாதத்துக்கிட்டாவது இன்னும் பாதுகாப்பு கடைகள் போடப்படலை. அந்த ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ளே வந்து எங்களை சிக்னலுக்கு மேலே ஒரு குலை ஒன்று விழுந்திருந்தது. அந்த சிக்னல் குலை இந்த இதெல்லாம் சிக்னல் இருக்குது, அந்த சிக்னல் மேலே குலை ஒன்று விழுந்து மறைச்சிருந்தது. அந்த குலை மறைஞ்சிருந்தபடியாக சிக்னல் வேலை செஞ்சதா இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்தது வந்து அங்கேருந்து தான் வந்த. நாங்கள் ஆக்சிடென்ட் நடந்த இந்த இடத்த நடந்தது. ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ளே நாங்கள் திரும்பி பார்க்கக்குள்ளே ட்ரெயின் வந்து இந்த சிக்னலை தாண்டிட்டு இந்த போட்டுக்கிட்ட தாண்டிட்டு நான் ட்ரெயினை கண்டு 3 செகண்ட்ஸில் எங்களுக்கு அடி விழுந்தது. அந்த ஆக்சிடெண்டில் போனது வந்து எங்களோட சுதானுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு என்ன வழிகாட்டி அவர் தான் எங்களுக்கு மெயினான எங்களோட பஜாருக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்புக்கே அவர் தான் வந்து இந்த மாதிரி பாய்ஸ் எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி உழைக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி எங்களை ஒரு வழி நடத்துகிற ஒரு அண்ணாவாக தான் இருந்தது. பொதுமக்கள் அதிக அளவில் பயணிக்கின்ற நிர்வாக மையங்கள், ஆலயங்கள், சந்தைகள், பாடசாலைகளை அண்டிய பகுதிகளில் காணப்படும் ரயில் கடவைகள் பல பாதுகாப்பற்றதாக உள்ளதாக யாழ்வாசிகள் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் ரயில்கள் பயணிக்கும் போது சமிக்ஞை மின்விளக்குகள் ஒளிர்வதில்லை என்ற கருத்தும் வாகனச்சாரதிகள் மத்தியில் காணப்படுகின்றது. பெரும்பாலும் மழைக்காலங்களில் சமிக்ஞை மின்விளக்குகள் தொடர்ந்தும் ஒளிராத நிலையில் காணப்படுகின்றமை மிகவும் ஆபத்தானதாகும். ஆண்டு வரையிலான கால் நூற்றாண்டுகளுக்கு ரயில் சேவைகள் குடாநாட்டில் இல்லாததனால் யாழ் குடாநாட்டு மக்கள் ரயில் போக்குவரத்து அனுபவங்களை கொண்டிருக்கவில்லை. அத்துடன் அக்காலங்களில் மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கையும் மிக குறைந்த அளவிலேயே இருந்தன. ஆனால் தற்போது நிலைமை அவ்வாறானதல்ல. யுத்தம் முடிந்த பின்னர் குடாநாட்டுக்கும் வெளியிடங்களுக்குமான போக்குவரத்து சாதனங்களின் அதிகரித்த தன்மை காணப்படுகின்றது. மேலும் குடாநாட்டு மக்களின் மோட்டார் சைக்கிள் பாவனை மிதமிஞ்சிய அளவில் அதிகரித்துள்ளது. அதிகரித்த மோட்டார் வாகனங்களின் பாவனையும் சாரதிகளின் அவசர கதியிலான பிரயாணங்களும் பாதுகாப்பு கடவையற்ற ரயில் தண்டவாள பாதைகளை கடக்கின்ற போது ஓடும் ரயிலில் மோதுண்டு வீடான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன. நீண்டகால யுத்தத்தின் பிடியில் இருந்த ஒரு சமூகம் சரியான நகர கட்டமைப்பினையும் ரயில் போக்குவரத்துகள் பற்றிய விழிப்புணர்வுகளையும் பெற்றிருக்காத நிலையில் யாழ்ப்பாணத்திற்கான ரயில் போக்குவரத்து சேவையானது மீள ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இப்போ உயிராபத்துகள் இப்போ தனியாக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்குகளுக்கு கொடுக்குற மரியாதை கூட இங்கே இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் சரியான விழிப்புணர்ச்சி இல்லை. இப்போ எல்லாருமே அதுக்கு எல்லாருமே அதுக்கு கீழ்ப்ப இதாக நடந்து கொள்வாங்கன்னு சொல்லி இல்லை. முக்கியமாக அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மக்கள்லேயே நிறைய பிள்ளை இருக்குது. ஏன்னு சொன்னால் யுத்த காலத்தில் அவங்க இராணுவ வாகனங்கள் வரைக்க நின்ற பொறுமை இப்போ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் அந்த டைம் 10 அடி பின்னுக்கு நின்றவங்க இப்போ அந்த சிக்னல் போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க உடனே அதை பிரேக் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதாவது இடது பக்கத்தில் வரவங்க அந்த பக்கத்தில் வராங்களா, மற்ற குறுக்கிட்டு கொண்டு வராங்க, மற்றவங்களாம் மதிக்கிறாங்கல்ல. இப்போ அவங்க அதை ஒரு சிலர் மீறபடியாக தான் அவ சரியாக இருந்து வர்றவங்க கூட அதை மீற பார்க்குறாங்க. இப்போ இதுக்குரிய நடவடிக்கை பாதுகாப்பு போயிட்டு கட வேண்டிய இதை அவங்க
अमचर मैट संबंध अधिकार मुख्यमंत्री कड़मान सटे अमलपोसार अलग रेलवे आलिए यारावत अंदर सरान सरान मुझे वर्ग विषय पाक वाहन सारे मद अरवि वाहन से वीति मीरी पयिप विपत् अधिकारण विपत् उपलब्ध कुंब उ पल्व विधान उलवियल बाधिप्रदमु कीटर एलूर मीटर कोमीटर कंगाल புகையிரதம் வந்த உடனே அந்த பாதையில் வந்த உடனே இந்த அந்த தடையை தாண்டிய உடனே இந்த இது வந்து ஒளிர ஆரம்பிக்கின்றது. கிட்டத்தட்ட அரை நிமிஷ நேரத்துக்குள்ள அரை நிமிடத்துக்கு பின்னர் எந்த நேரமும் புகையிரதம் அதை தாண்டக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக அந்த நேரத்தில் நாங்கள் அந்த கடவையை ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது செல்லுவதை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த நேரமும் புகையிரதம் அந்த புகையிரத தண்டவாளத்தில் புகையிரதம் வரக்கூடியதாக இருந்தால் பொதுமக்கள் மிக அவதானமாக அதை அவதானித்து கொண்டிருக்கணும். சிவப்பு லைட்டும் பற்றி சத்தமும் வந்து கொண்டிருந்தால் இக்காரணத்தை கொண்டும் இந்த ஆட்களற்ற இந்த கடவையினூடாக செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் வருகின்றவர்கள் தாங்கள் கதைத்து கொண்டு வருகின்ற பொழுது அல்லது ஏதோ ஒரு சிந்தனையில் வருகின்ற பொழுது கடவை இல்லாத இடத்தில் ஒளி சமிஞைகள் பத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தமது வாகனத்தை நிற்பாட்டாமல் அந்த புகையிரத கடவைக்குரிய சொத்துக்குள் வந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவ்வாறு வருகின்ற பொழுது புகையிரதம் ஒரு தூரத்தில் வருமானால் அந்த வாகனங்கள் தென்பாட்டிலேயே நின்றுவிடும். அது பல பேருக்கு தெரியாது. அதாவது ஒற்று மட்ட அளவில் புகையிரதம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் புகையிரத கடவைக்குள் எங்களுடைய வாகனத்துக்குள் செல்வோமாயின் நிச்சயமாக எங்களுடைய வாகனம் அப்படியே அந்த இடத்திலேயே நின்றுவிடும். அது அந்த புகையிரதத்துக்குரிய காந்த சக்தி, புகையிரத கடவைக்குரிய காந்த சக்தி அல்ல. ஏனெனில் புகையிரதம் வருகின்ற பொழுதுதான் அவ்வாறு ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் நிற்கும். அது பல பேருக்கு விளங்குவதில்லை. அதனால் தான் பல விபத்துக்கள் கொடூரமாகவும் அகோரமாகவும் இடம்பெறுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்தவரையில் பாதுகாப்பு ரயில் கடவைகள் இல்லாமையினால் ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் வீதி விபத்துக்கள் ஆகியவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உடனடி தேவைகளாக உள்ளன. யாழ் மாவட்டத்தில் வீதிகளை ஊடறுக்கும் ரயில் பாதைகளில் பாதுகாப்பு கடவைகள், பாதுகாப்பு வேலிகள் என்பவற்றை அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்து அனாவசியமான உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும். பொதுமக்கள் பாதையை கடக்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனங்களில் வர்றவர்கள் அல்லது இந்த கேட்ஸ் இல்லாத போயிருந்த கடவைகளை கடக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு படி இருக்கிறோம். பள்ளிக்கூட பிள்ளைகள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், கிண்டி லேடிஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த கடவையெல்லாம் அவர்கள் கந்தர்மனத்து கடவு போட்டிருக்கிறார்கள். ஆனால் லேடிஸ் காலேஜ் லேனுக்கு கடவு போட இல்லை. அதை பிள்ளைகள் கடக்கின்ற பொழுது மிகவும் கவனமாக கடக்க வேணும். அவை பொதுமக்கள், பெற்றோர்கள், பாடசாலை பிள்ளைகள், கல்லூரி அதிபர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாரும் ஒரு ஒட்டுமொத்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தினமென்றால் புகையிரத கடவைகளில் ஏற்படுகின்ற விபத்துக்களையும் புகையிரத்தில் நின்று பயணம் செய்கிற பொழுது ஏற்படுகின்ற விபத்துக்களையும் மக்கள் தவிர்க்கலாம். ஒரு ரயில்வே பாதையை நீங்கள் புனரமைச்சிங்களோ அதே மாதிரி இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கும் கட்டாயமான ஒரு புனரமைப்பு, ஒரு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு செயற்பாட்டை கட்டாயம் நீங்கள் செய்து கொடுக்க வேணும்னு சொல்லி இதில் நான் முன்வைக்கிறேன். புகையிரத சமிஞ்சைகள் பத்துகின்ற பொழுது நிற்க வேண்டும், பொறுமையாக நிற்க வேண்டும். எவ்வளவு நேரம் என்றாலும் அந்த இடத்தில் நின்று அதனை கடக்க வேண்டிய ஒரு கடமை பொறுப்புணர்வு நமக்கு இருக்கின்றது. அதனை மக்கள் உணர வேண்டும். இன்னொரு விடயத்தை உணர வேண்டும் ஒவ்வொரு மக்களும். வீதியில் பிரயாணிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது. என்னை நம்பி வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கான ஒரு உயிர் இருக்கின்றது என்று நினைப்பார்களாயின் நிச்சயமாக அவர்கள் ஒரு விழிப்புணர்வோடு செயற்படுவார்கள். இதுபோல் நடக்காமல் இருக்கிறதுக்கு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் வந்து என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றதை தெளிவுபடுத்த வேணும். அதை விட மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றால் தான் இதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். பாதுகாப்பு புகையிரத கடவையில் வந்து வாகனம் செலுத்தும் போது எவ்வாறு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும், அது போன்ற செயற்று திட்டங்கள் தொடர்ச்சியாக வானொலியிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்தால் இப்படியான சம்பவங்களை தடுக்க முடியும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது.
மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிட்ட இருக்கிற புகைரத கடவையில் வந்து உதாரணமாக இப்போ சாவோஜரியிலாம் ஹிந்து காலேஜ் இருக்குது. ஹிந்து காலேஜுக்கு முன்னுக்கு புகைரத கடவை வந்து ஒரு ஒரு அதாவது மாணவர்கள் கூட அந்த புகைரத கடவையை வந்து ரயில் வார தெரியாமல் கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுத்து ஸ்கூல் வைஸாக ஒரு ஸ்கூல் வைஸாக விழிப்புணர்வை கொண்டுடலாம். அப்படியான சனத்தின் விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்க வேணும். ஏன்னு சொல்லிச்சினால் 35 வருஷத்துக்கு அப்புறம் ரெயினாக தெரியாத பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ரெயினுன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. ரெயினில் ஏறாத ஆக்கள் கூட இது வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து விழிப்புணர்வை தான் முதல்ல கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பாதுகாப்பற்ற புயரத கடவைகளை பாதுகாப்பாக மாற்றி கொடுக்க வேணும். இது சம்பந்தமாக நாங்கள் அந்த பல தடவைகளிலே நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அறிவித்திருக்கிறோம். சில சில முக்கியமான கடவைகள் பாதுகாப்பான கடவுளாக அவர்களுக்கு பொறுப்பானவர்களை நியமித்து அதை உரிய முறையிலே மக்களுடைய போக்குவரத்தை மட்டுப்படுத்தி அந்த புயர்தம் வருகின்ற வேளையிலே அதை ஒரு கடவை அமைத்து செய்யப்பட வேண்டும் கேட்டிருக்கின்றோம். இது ஒரு உயிரிழப்பு நடைபெற்றவுடன் அநேகமாக எல்லோரும் சொல்லுகின்றார்களே தவிர ஒரு அதை நடந்த முடிந்த பின்னர் அதை பற்றியும் ஒருதும் கவனிப்பதில்லை. அது அதுக்கு முன்னிலே ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருக்கின்றது என்றால் இது நாங்கள் அந்த உயிரிழப்பு நடைபெற்ற கூட கூட கலதரம் உயர்ந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்கு உறுதிமொழியும் தரப்பட்டது கதியாக அது செய்வதென்று அது செய்யப்பட வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை. இப்போ இனி ஒரு உயிரிழப்பு வரைக்கும் அடுத்த முறை பிறந்து சிந்திக்கிறார்கள் அதில் செய்யணும்ன்றது. ஆகவே அது அந்த அவ்வாறான மிக சன நடமாட்டம் கூடிய மிக முக்கியமான இடங்களுக்கு கட்டாயம் அது செய்யப்பட வேண்டும். கூடுதலாக இந்த பாதுகாப்பு கடவை அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. மிக முக்கியமாக அது இந்த கச்சேரி நல்லூர் வீதியும் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அங்கால் இருக்கின்ற சில வீதிகளையும் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு மக்கள் தந்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு செய்து தரப்படாததான் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இன்னும் சில சில செய்யப்படவில்லை. குடாநாட்டில் ரயில் சேவைகளை நிர்வகிக்கும் யாழ் மத்திய நிலைய அதிகாரிகள் மக்களை காக்க வேண்டிய கடப்பாடுகளை உணர்ந்து சேவையாற்ற முன்வர வேண்டும். வடக்கு மாகாண அரசாங்கம் மக்களை காக்க மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிறைவேற்றுவதன் மூலம் உயிரிழப்புகளை தடுக்கலாம். பாடசாலை மட்டங்களில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிகள் மற்றும் வீதி போக்குவரத்து பாதுகாப்புகள் குறித்து கற்றுக் கொடுப்பதன் மூலம் விபத்துக்களை தடுத்து மனித வாழ்வை பாதுகாக்க முடியும். பொதுமக்கள் ரயில் கடவைகளை கடக்கும் போதும் ரயிலில் பயணிக்கும் போதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுடன் சமிக்ஞை விளக்குகள், அபாயமணி, பாதுகாப்பு வேலிகளின் புலிப்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ந்தும் வழங்குவதன் மூலம் ஓரளவுக்கு வீணான விபத்துக்களை தவிர்க்க முடியும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், போலீசார் ஆகியோர் சமூக பொறுப்புடன் சட்ட நியாயாதிக்கத்துக்குட்பட்டு நீதியை நிலைநிறுத்துவதன் மூலமும் மக்களை விபத்துக்களில் இருந்து பாதுகாக்கலாம். திசைகள்.